தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. இன்று நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு வினாத்தாளால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் வினாத்தாளால் மாணவர்கள் குழப்பமாகியுள்ளனர். விநாயகர் 4, 5, 6 ஆகியவற்றிற்கு ஆண்டனிம்ஸ் என்ற வார்த்தை குறிப்பிடப்படாததால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் மனதி. கடந்த 6ஆம் தேதி முதல் தொடங்கி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுத் தேர்வில் இன்றைய தினம் பார்த்தோம்னால் ஆங்கில தேர்வானது நடைபெற்றது. இந்த தேர்வில் ஒரு மதிப்பெண் வினாத்தாளில் சினானிமஸ் ஆண்டனிமஸ் என்கிற பகுதியில் ஆண்டனிமஸ் என்கிற அந்த வார்த்தை குறிப்பிடாத காரணமாக மாணவர்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த 3, 4, 5, 6 ஆகிய 3 வினாக்களும் பார்த்தோம் என்றால் ஆண்டனிமிஸ் வகை வினாக்களாக இருப்பதன் காரணமாக மேலே இருக்கக்கூடிய அந்த கேள்வி பகுதிகளில் ஆண்டனிமிஸ் என்கிற வார்த்தை விட்டுப்போவதன் காரணமாகவும் மாணவர்கள் வந்து மிகுந்த குழப்பமடைந்திருக்கின்றனர். இதனால் மாணவர்கள் வந்து இந்த 3 வினாக்களுக்கும் பதிலளிப்பதில் ஒரு சிக்கலானது இருக்கிறது. ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த 3 வினாக்களையும் எழுதாமல் வந்து விட்டுவிட்டதாக கூட தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது பல்வேறு கல்வியாளர்களும் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினரும் கூட இந்த 3 மதிப்பெண்கள் வந்து இலவசமாக வழங்க வேண்டும், இந்த 3, 4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கான மதிப்பெண்களை அரசே வந்து இலவசமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதி வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அந்த ஆண்டனிமிஸ் என்கிற ஒரு வார்த்தை விட்டு போனது ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து கிடைத்திருக்க தகவல் என்னவென்றால் மாணவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்கிற ஒரு வகையிலேயே இந்த பதிலானது அளித்து வருகிறார்கள். மாலதி செல்வசூரியன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.